கதை நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மூன்றாம் நாள் ஜப வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தியான ஜப வேளை நம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, இந்த நல்ல தியான ஜப வேளைக்காக நாங்கள் மே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆண்டினுடைய இறுதியிலேயும் இப்படியாக நான் ஜபத்திலே தரித்திருக்க நீர் கொடுத்த அந்த நல்ல நாட்களுக்காக நாங்கள் மே நன்றியோடு 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 நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஜபம் உடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. நேற்று தினத்தில் எங்களோடு நீர் பேசி நீர் செம்மையானவர்களுடைய ஜபம் உமக்கு பிரியம் என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரமுடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கும்போது எங்களுடைய ஜபங்களுக்கு நீர் பதில் தருகிற நல்ல தேவனே, இந்த தியான வேளை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் குடும்ப குடும்பமாய் திருச்சபையாய் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். சில பாடல்களை பாடி நல்ல விடுதலையோடு கூட குடும்பமாய் விடுதலையோடு கூட கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவனை ஆராதியுங்கள். இந்த ஜப நாள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த உபவாச நாளிலேயும் காலவெளியிலே கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபையை கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் கர்த்தருடைய முகத்து கர்த்தருக்கு நீராக நம்மை தாழ்த்தி நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஏறெடுத்து ஹல்லேலூயா கனத்துக்கும் துதிக்கும் அவரே பாத்திராக இருக்கிறபடினால அந்த கால வேளையில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா பெரிய கிருபையை கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையில் வளர கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலேயும் தேவ சமூகத்தில் அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். அற்புதமே அவர் நடத்துதல்லே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுது. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்னியானுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவரேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. ஆ அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண் மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண் மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்தர சோத்தரிப்போமே. ஆ அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும்
அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கிந்ததா சோத்தரி போவே ஆ அற்புதமே அவ நடத்துதரே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருமே மிக பொங்கிடுதீனாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாருமே மிக பொங்கிடுதி நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராவேசு நம்மோடி ரூபார் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராவேசு நம்மோடி ரூபார் போகையிலும் நம் வருகையிலும் புகலிடம் ஆனதால் சூத்தரிப்போமே ஆ அற்புதமே அவ நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருமே மிக பொங்கிடுதீனாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாருமே மிக பொங்கிடுதீனாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சூத்திரிப்போவி ஆ அற்புதமே அவ நடத்துதலே ஆனந்துமே பரமானந்துமே நன்றியாலுமே மிகப்பும் கிடுதீனாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுமே மிக பொங்கிடுதீனாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அல்லேலூயா நம்முடைய பாஞ்சுகள் யாவையும் தீர்த்தின ஆண்டவர் வருவார் ஹாலலூயா அனுதினம் வாரும் வாரும் என்று சொல்லி நம்முடைய ஹாலலூயா வருகைக்காக நம்ம காத்திருக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக வானத்திலே ஒன்று சீரும் நாள் சுயமாக இருக்கிறது கர்த்தர் அதற்காகவே நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஹாலலூயா சகலவிதமான உலக ஆசீர்வாதங்களையும் உன்னத ஆசீர்வாதங்களுக்கு நமக்கு நிறைவாய் கட்டளையிட்டு உன்னதத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியா ஹாலலூயா இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மை நிரப்புகிறார் நிரப்ப சித்தம் கொண்டிருக்கிறார் அப்படியே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆமென் ஹாலலூயா இன்னும் ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் உம்மை துதித்து துதித்து மகிழ்ந்து மகிழ்ந்து நானுமே பாடுவேன் ஆண்டவரே ஹல்லேலூயா பாடுவோமா துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாரு என்னேசையா உம்மை எல்லோம் பற்றி கொண்டேன் உலகத்தியா வெற்றி கொண்டாமேன் உம்மை எல்லோம் பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் தோனித்து தோனித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தோனித்து தோனித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் ஆத்துமாவேன் நங்குரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவேன் நங்குரமே அழிவில்லா பெட்டகமே
நின்றுமின்றும் ஜீவிக்கின்று நிம்மதியின் கண்மலையே நின்றுமின்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே தோனித்து தோனித்து பகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தோனித்து தோனித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பா பொங்குதையா உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பா பொங்குதையா தோனித்து தோனித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தோனித்து தோனித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் ஏந்திக்கொண்டு உலகெங்கோ சுடர் வீடுவேன் உம் வசனம் ஏந்திக்கொண்டு உலகெங்கோ சுடர் வீடுவேன் தோனித்து தோனித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தோனித்து தோனித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை சொல்லுமா பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பா பொங்குதையா உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பா பொங்குதையா உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பா பொங்குதையா தோனித்து தோனித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தோனித்து தோனித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் ஆமென் ஹல்லேலூயா இந்த நாள் முழுவதும் கர்த்தரை துதித்து துதித்து மகிழ்ந்து ஹல்லேலூயா அவருடைய நடுவுக்குள்ளாக தெய்வ சமூகத்திலே காத்திருக்க கர்த்தருடைய அன்பின் சத்தத்தை கேட்க கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக உலகத்தின் சத்தத்தை அல்ல கொடுமையின் சத்தத்தை அல்ல துஷ்டர்களின் சத்தத்தை அல்ல கர்த்தரை பயக்கிறவர்களின் சத்தத்தை அல்ல கர்த்தருடைய சத்தம் என் தகப்பனுடைய சத்தம் எனக்காக மரித்தவருடைய சத்தம் என் ஜீவனாகிய கிறிஸ்துவின் சத்தம் இந்த நாளிலே எனக்குள்ள எனக்காக கர்த்தர் ஹல்லேலூயா கட்டளையிடுவாராக ஆமீன் இந்த நாளிலேயும் ஜெபத்தில் தரித்திருந்து கர்த்தருடைய மகிமையை காண்போம் ஆமீன் ஹல்லேலூயா கீத ஆராதனைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் பிரியமான இந்த மாதத்துக்கான ஜப விண்ணப்பம் நம்முடைய புலனத்தில் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தது நீங்கள் அதை வைத்து ரெண்டு நாட்களாக ஜபித்து கொண்டு வருகிறீர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நேற்று தினத்திலேயும் நாம் ஜபித்த ஜப குறிப்புகளை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் பிரியமானவர்களே நாம் சத்தியத்திற்கு சாட்சியாக காணப்பட தனித்தனியாய் குடும்பமாய் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஊழியம் சத்தியத்துக்கு சாட்சியாக காணப்பட நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமல் ரெண்டாவது
தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தாரின் வாழ்க்கையில் முழுமையாய் நிறைவேற நம்முடைய சித்தத்தை தேவன் செய்ய வேண்டும் என்றல்ல இந்த ஜப இதை குறித்து நேற்று நம்ம ஜபித்தோம் தியான வேளையிலே கவனித்தோம் பிரியமல்ல பாபிலோனிலும் தேவ சித்தத்தை செய்கிறவர் மேல் கர்த்தருடைய பிரியம் இருக்கிறது கர்த்தருடைய பிரியம் இருக்குமானால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி ஒன்றாம் தேதி ஆசீர்வாத ஆராதனையில் நாம் கவனித்தோம் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக பரிபூர்ண சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் காணப்பட நம்முடைய குடும்பம் காணப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து அவருக்கு பிரியமாக நடக்க அந்த குறிப்புக்காக நம்ம ஜெபித்தோம் நம்ம தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்னா இன்னும் அவரை அறியணும் இன்னும் அவரை அறிகிற அறிவில் நம்ம விருத்தி அடையணும் ஏதோ ஒரு சபை ஸ்தாபனம் இன்றைக்குள்ள கிறிஸ்தவம் என்றெல்லாம் தேவனுக்கு எது பிரியம் தேவனுக்கு எது பிரியம் இல்லை இன்னும் தேவன் அறிகிற அறிவில் நம்ம விருத்தி அடைந்து அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நான்காவது நாம் எதிர்பார்த்திருக்கும் நன்மை அவரால் அருளப்பட நாம் எதிர்பார்த்திருக்கும் நன்மை அவரால் அருளப்பட நம்ம ஜெபித்தோம் பிரியமானவர்களே இந்த நாட்களில் இந்த மூன்று நாட்கள் மாத்திரமல்ல இந்த குறிப்புகளை வைத்து நீங்கள் எப்போதும் ஜெபிக்கணும் குறிப்பாக இந்த நாட்களில் நம்முடைய ஆண்டு இறுதி புத்தாண்டு நிகழ்ச்சிகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை சிறப்பு உபவாச ஜப கூடுகை இருக்கிறது அன்றைக்கு எல்லோரும் விடுதலை வைத்து கொள்ளுங்கள் காலையில் 10 மணிலேருந்து 1 மணி மட்டுமாக ஒரு ஜப கூடுகை அதில் பங்கு பெற இயலாதவர்களுக்காக மாலை 6 மணிலிருந்து 8 மணி மட்டுமாக மீண்டுமாய் ஜப கூடுகை உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களை ஜபத்திலே நடத்தி தெய்வ ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த கூடுகளை ஏற்பாடு செய்கிறோம் நீங்களும் அதில் உற்சாகம் காட்டுங்க பிற்பகல் 2 மணிலிருந்து 6 மணி மட்டுமாக இந்த இடம் தனி ஜபத்துக்காக வேத தியானத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும் அதனால் காலையில் ஜபம் முடிந்த பிறகு உட்காந்து வேதம் வாசிக்கணும் ஜபம் பண்ணணும் தனி ஜபம் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த இடத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் மாலை ஆராதனையிலையும் தொடர்ந்து பங்கு பெறலாம் பெரியமல்ல கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜப கூடுகைக்கு விசுவாசிகள் வர வேண்டும் கூடுமானால் காலை மாலை ஜப கூடுகை மத்தியான தனி ஜப வேளை எல்லாவற்றிலும் கூட நீங்கள் பங்கு பெறலாம் வருஷத்தினுடைய இறுதி ஜபத்தோடு கூட புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக பிரியமல்ல 30ஆம் தேதி மாலையில் வெள்ளிக்கிழமை ஒயக்கோசி குடும்ப ஆசீர்வாத கூடுகை குடும்ப ஆசீர்வாத மாலை ஒய்கோசி 31ஆம் தேதி நமக்கு திருமுழுக்கு ஆராதனை இருக்குது காலையில் 9 மணிக்கு சில பேர் கொடுத்துருக்கிறார்கள் இன்னும் ஆயத்தப்பட வேண்டியவர்கள் ஆயத்தப்படுங்க அந்த இரவு விழிப்புறவு ஆராதனை இருக்குது இந்த விழிப்புறவு ஆராதனை 1-2 மணிக்குள்ளாக முடிந்துவிடும் பிரியமானவர்களே காலையில் வருஷத்தினுடைய 1வது ஞாயிறு காலை 9 மணிக்கு புத்தாண்டு ஆராதனை இருக்கிறது காலை 9 மணிக்கு புத்தாண்டு ஆராதனை இருக்கிறது அன்றைக்கு மாலையில் குடும்ப பலிபீடம் குடும்பமாக யாரும் வெளியே போகக்கூடாது குடும்பமாக மாலையில் நம்ம ஜபத்தில் இருக்கணும் ஆராதனை நடத்தணும் குடும்ப தலைவர் ஆராதனை நடத்தணும் ஒருவேளை சில குடும்பங்களில் வரம் பெற்றவர்கள் யார் இருப்பாங்களான்னா அவங்க அந்த ஆராதனையை நடத்தலாம் ஆராதனை கத்துடைய தீர்க்க தரிசன வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் பிரியமானே கூடுமானால் அதை நம்முடைய புலனத்திலே வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம் கத்தர் நல்லவர் பிரியமானே தொடர்ந்து 15ஆம் தேதி ஞாயிறு பிள்ளைகள் என்றால் நம்ம சபையில் உள்ள எல்லா சிறு பிள்ளைகளுக்காக எல்லா சிறு பிள்ளைகளுக்கான ஒரு சிறப்பான விழா நம்ம வருஷம் கொண்டாடுறோம் சிறுவர் விழா சைல்டு ரேலி ஆர் ரேலி ஃபார் சில்ட்ரன் பிரியமாலே அதில் சபையில் உள்ள எல்லா அவங்க சண்டே கிளாஸ் வர்ற பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லா பிள்ளைகளாலும் வர இயலாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நம்ம பிள்ளைகளை வருஷத்தினுடைய தொடக்கத்திலே நம்ம உற்சாகப்படுத்துகிறோம் பிள்ளைகளுக்கான ஒரு விழாவாக இருக்கும்
जपिंग प्रियमानवे कतर के स्तोत्र दिन ना पार्तम नूटर प्रियमान अत जप कुछ विलाकाल सलाकाल सर रे लक्षम सतुकूड और वे विलाकाल नम्बर सेल यार ना भारप्ले जपिंग कर्तर उ उत्साहपड़ा मनपूर्व ने पाते उत्तम हृदय तोड़ उत्तम गुणतोड़ मनपूर्व को देवन प्रियम कटाय निर्बंध जपिंग इतना नम्बे सपिपम विलाकाल सलूया हल जपिंग इकंग जपिंग कुटम जपिंग प्रियमान कतरवेल उंगे मन तीर्मा पड़ला कतर नलवे कृप नम्बर काणिकेल नम्बर वीट वि नम्बर कुंब वि नम सभी वि सभा नाम प्रवेश अंद महिचर समन प्रमाणी उलोड़कूँ इतनी तीर्मा पड़ला मीनू सल का ऊल्यको पास्टरको अल नम वीट वि ना वसद पड़ता अन्े तंगी कल्याण और लक्षम कोल कुछ वसद कुण और अंपल और अन्न तन उड़प कोल संगी कल्याण ना सरांग नम्बर सर्दी इं आता नम्बर प्रवेश कुटम कतरे आशीर्वदिपार प्रियमानवे जबिंग हले लूया हले लूया हले लूया नन्मे कुड़ा सड़ ऊक जबिंग नंबर आंवरे நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நம்மை நன்றியோடு 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 நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆமென் அதேபோல சபையின் சகல ஊழியங்களுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம சபையில நிறைய ஊழியங்கள் இருக்குது பிரியமானவர்களே இன்றைக்கு ஊடகவியல் ஊழியம் இதன் மூலமாக நம்ம अनेक आशीर्वाद नमूल और अवट्रीच प्रोग्राम जपिंग सीपि ऊल्यक जपिंग प्रियम ग्रूप मीटिंग जपिंग प्रियम अंपिन विरुद अंदयतक जपिंग नम सब एल ऊलिय जप ऊलिय प्रियमानवे एल ऊलिय आशीर्वद ऊलिय जपिता हले लूया हले लूया प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड जपिंग मतमल ना प्रियम एपोद एल जप नम्बे सभ्य ऊलिय नाम जपिक कड़को हले लूया हले लूया हले लूया हले लूया मैं स्तोत्रिक्रोम अल நம்ம சபையில் உள்ள தன்னார்வ தொண்டர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமலை ஜெபத்துக்காக நான் உங்களுக்கு ஒரு வேத பகுதியை சுட்டி காட்டி அதை வாசித்து அதன் அடிப்படையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் தன்னார்வ தொண்டர்கள் வாலண்டியர்ஸ் ஊழியத்தில் உதவியாக இருக்கிறவர்கள் என்ன குறிப்புகளுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் வாசிப்போம் நல்லவ இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 8 வசனம் 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 8 வசனம் அந்தபடியே உதவிக்காரர் இங்கே உதவிக்காரர் என்று சொல்றதா volunteers, deacons. இந்த சொல்லினுடைய பொருள் manual work செய்கிறவங்க பிரயாசப்பட்டு உள்ளத்தில் உதவி செய்கிறவங்க ஒரு இன்றைக்கு மீடியாவுக்காக இல்லை சண்டே ஸ்கூல் டீச்சராக ஊழியத்தில் உதவிக்காரர்களாக இருக்கிறவங்க எவ்வளோ சிரமம் அவங்க எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும்
வீட்டில் சண்டே ஸ்கூல் பாடம் ப்ரிப்பேர் பண்ணோம். குயர் கேர்ள்ஸ், அவங்க படிக்கிற பிள்ளைங்க, வேலை பார்க்குற பிள்ளைங்க. சாட்டர்டே ப்ராக்டிஸ் வரணும், சண்டே மார்னிங் ஈவினிங் அட்டன் பண்ணுறாங்க, பிரயாசப்படுறாங்க, ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிறாங்க. இந்த உதவிக்காரர் அப்போ அந்தபடியே என்று சொன்னால் மேலே நம்ம பார்க்குறோம், கண்காணிப்பை விரும்புகிறவர், நேரடியாக ஒரு சூப்பர்வைசர் வேலை செய்கிறவங்க, பாஸ்டர்ஸ். அப்புறம் அவங்களுக்கு உதவியாக இருக்கிறவங்க, ஊழியர்களுக்கு உதவியாக இருக்கிறவங்க. உதவிக்காரரும் இரு நாக்கு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. உதவிக்காரர் இங்கே ஒன்று பேசுகிறது, அங்கே ஒன்று பேசுகிறது, முன்னால் ஒன்று பேசுகிறது, பின்னால் ஒன்று பேசுகிறது, இப்படியெல்லாம் உதவிக்காரர் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க இரு நாக்கு உள்ளவர்களாக இருக்க, அவங்க ரெண்டு நாக்கு இருக்கக்கூடாது. இங்கே இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் என்று இருக்குது. மதுபானம் என்று சொல்வது இன்றைக்கு நாம் நினைக்கிறது போல் சாராயம் பிராண்டி அந்த சொல்லல்ல, இன்றைக்கு அதை நம்ம மதுபானம் என்கிறோம். மதுபானம் என்று சொன்னால் இனிப்பான பானம், அன்றைக்கு அது பழரசம். அந்த பழரசமும் போதை தரக்கூடியதாக இருந்திருக்குது. இப்போ ஒரு சின்ன அளவில் நம்ம நினைக்கிற எத்தனையோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கிக், கொஞ்சம் கொக்கோ கோலா, காஃபி, டீ எல்லாமே ஒரு சின்ன கிக் கொடுக்கும். மதுபானம் என்றால் இனிப்பான பானம். அதில் ஒரு அடிமைகளாக, பிரியராக, போஜன பிரியராக, மதுபான பிரியராக அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதவர்களாய், ஒரு சீப் ப்ராஃபிட், யாரோ ஒருத்தர் காஃபி வாங்கி கொடுக்குறாங்க, பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறாங்க, டிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க பிரியப்படக்கூடாது. நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் அவங்களுடைய நடை உடை பாவனை பேச்சு வார்த்தை, நேரத்துக்கு வர்றது, கொடுக்கப்பட்ட பொறுப்பை நேர்த்தியாக செய்வது, அதில் நல் ஒழுக்கம் உள்ளவர்களாயும் இருக்கணுமா. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் காத்துக்கொள்ளவர்களாக இருக்கணும். அவங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்க, இல்லை வர்ஷிப் டீமில் இருக்காங்க, அவங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் கைவிட மாட்டார். அவங்க மற்றவங்கள்கிட்ட பேசும்போதே அந்த விசுவாசம் வெளிப்படணும். அந்த விசுவாசத்தின் ரகசியத்தை அவர்கள் தங்களுடைய மனசாட்சியிலே காத்துக்கொள்கிறவர். இங்கே வந்து ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியலையே, என்ன பண்ணுறது தெரியலையே, எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் கடன் தாங்களேன். ஊழியத்தில் இருக்கிறவங்க, தன்னார்வ தொண்டர்கள், பிரியமானவர்களே போய் கடன் கேட்கக்கூடாது. அப்போ அவங்க அவிஸ்வாசி, விசுவாசத்தின் ரகசியத்தை அவங்க பாதுகாக்கலை. அவங்க விசுவாசம் இருக்குமானா மற்றவங்கள்ட்ட போய் கடன் கேட்க மாட்டாங்க. இப்போ உதவிக்காரராக இருக்கிறவங்க தான் விசுவாசி என்பதை, விசுவாசத்தின் ரகசியத்தை மனசாட்சியில் காக்கிறவர்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்த. அவங்க இழிவான ஆதாயத்தை விச்சிக்கக்கூடாது, விசுவாசி என்பதற்கு அடையாளமாக இருக்கணும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செல்லலாம். குற்றம் சாட்டப்படாதவர்கள்னா சபையிலேயும் அவங்களை யாரும் குற்றம் சாட்டக்கூடாது, இன்னொருத்தில் பார்க்குறேன் வெளியேயும் அவர்களை யாரும் குற்றம் சாட்டக்கூடாது. அவங்க பணித்தலங்களை, இவன் சோம்பேறி, இவன் டைம் வாக்கு வரமாட்டான், நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டான், காசு வாங்கிட்டு கொடுக்க மாட்டான், யாரை பார்த்தாலும் கஷ்டம் கஷ்டம்னு கடன் கட்டலைவா, வாங்கின காசை திருப்பி கொடுக்க மாட்டான் அப்படின்னு இவங்க யாரும் குற்றம் சாட்டப்படாதவர்களாயும் இருக்கணும். அப்படி இருந்தால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அப்படியே ஸ்திரீகளும், ஸ்திரீகள் என்றால் ஊழியத்தில் உதவி செய்கிற சிஸ்டர்ஸ், அவங்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும், நல்லொழுக்கம் உள்ளவர்களும், அவதூறு பண்ணாதவர்கள், இங்கே கேட்டு அங்கே சொல்லி, அங்கே கேட்டு இங்கே சொல்லி, இல்லை அவங்கள பற்றி மோசமாக தூற்றி பேசி, இவங்களை பற்றி தூற்றி பேசி, அப்படி அவதூறு பண்ணாதவர்களும், தெளிந்த புத்தி உள்ளவர்களும், இதெல்லாம் நீங்கள் ஜெபிங்க. நம்ம வாலண்டியர்ஸுக்கு
ஊழியத்தில் உதவியாக இருக்கிறவங்களுக்கு இந்த சுபாவம்லாம் வேணும். இந்த பெண்களுக்கு நல்ல ஒரு சோபர் மைண்டு வேணும். இவங்க சொன்னால் தான் சரி, அவங்க சொன்னால் தான் சரி, இங்கே இப்படி சொல்லியிருக்காங்க, அங்கே முக்காடு போட வேண்டான்னு சொன்னாங்க, இங்கே இப்படி செய்யலான்னு சொன்னாங்க, இவங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. உனக்கு உன் புத்தி என்ன சொல்லுது? பைபிளில் என்ன சொல்லு? நீ என்ன வாசிக்கிற? நீ எப்படி வாசிக்கிற? இயேசு அந்த நியாயஸ்தத்தை கேட்பார். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நீ எப்படி வாசிக்கிறாய்? நீ அதை எப்படி வாசிக்கிற? ஹவு டு யூ ரீட் இட்? அப்போ எல்லா உபதேசத்துக்கு அடுத்த காரியங்களிலையும் அவங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். எப்போது கற்றாலும் ஒருபோதும் கல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய். நல்லா கற்பில் ஆண்களான வாலிப பிள்ளைகளானாலும் திருமணமானவர்களாலும் கற்பு நெறி தவறாதவர்களாக இருக்க வேண்டும். தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகளாகவும் இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் சாட்சி இருக்கணும். உங்கள் அப்பா அம்மா உங்கள் கூட பிறந்தவங்க குடும்பத்தில் உங்களுக்கு சாட்சி இருக்கணும். இப்படி உதவிக்காரர்களுடைய ஊழியத்தை நன்றாய் செய்தவர்கள் தங்களுக்கு நல்ல நிலைமையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திலே மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். இது அன்றைக்கு வாசிக்க வேண்டும் என்று தோன்றியது, அதனால் உங்களுக்கு நான் வாசித்து காட்டியிருக்கிறேன். அடுத்த குறிப்பு கூட அலுவலகத்தில் பணி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இருக்கிறது. அவர்களுக்கும் இந்த குறிப்புகளை வைத்து ஜெபியுங்கள், பேர் பேராக ஜெபியுங்கள். உதவிக்காரராக இருக்க விரும்புகளுக்கு இந்த நல்ல குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும். இப்போது இந்த ஆராதனையில் இந்த ஜப வேளையில் கலந்து கொள்ளுகிற உதவிக்காரர்கள், வாலண்டியர்ஸ், தன்னார்வ தொண்டர்கள், கவர்மேல் ஒர்க் ஃபோர்ஸ், பீப்புள் ஹெல்பர்ஸ், உங்களுக்காக ஜெபியுங்க. இந்த குணாதிசயங்களெல்லாம் உதவிக்காரர்களுக்கு காணப்பட வேண்டும். அது உங்களுக்கு நல்ல நிலைமையை உண்டாக்கும். கர்த்தர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. தன்னார்வ தொண்டர்கள், அலுவலக பணியாளர்கள், இதை கவனித்து கொள்ளுங்கள். எனக்காகவும் பாஸ்டர்மாக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்க. கத்த வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தரணும். பிரியமலைன்னு எங்களை ஆசீர்வதித்து தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்க வேண்டும். கத்த நல்லவர். வேத வசனத்துக்குள்ளாக கடந்து போவோம். இந்த நாட்களில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரியம் நம்மேல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரியம் நம்மேல் இருக்குமானால் என்னென்ன ஆசீர்வாதங்களை தருவார் என்று வியாழக்கிழமை பார்த்தோம். அப்படி கர்த்தர் நம்மே பிரியம் நம்மேல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று சொல்லி ஒரு சில குறிப்புகளை நேற்று பார்த்தோம். பிரியமானவர்களே, அங்கே இப்போ இதில் வாசித்தோம், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். எபேசரில் பார்த்தோம், பிரியமானவர்களே கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். உத்தமமாய் நடப்பது கர்த்தருக்கு பிரியம். வேத தேவ சித்தம், எல்லா சூழ்நிலையும் தேவ சித்தம் செய்வது கர்த்தருக்கு பிரியம். பிரியமானவர்களே, தேவ கிருபைக்கு காத்திருப்பது, தேவனுடைய கிருபைக்கு காத்திருப்பது அவருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம் என்று பார்த்தோம். இன்னும் ஒரு சில குறிப்புகள் பிரியமானவர்களே. முக்கியமான ஒரு குறிப்பு உன்னத பாட்டில் பார்க்குறோம். உன்னத பாட்டு கடைசியில் 7:10 நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. பிரியமானவர்களே, இதற்கு முன்பாக சொல்லுவார், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். லீலி புஷ்பங்களின் நடுவே மேய்க்கிறார். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அப்புறம் பின்னால்
अटीपन एतने कवनी मोदे ईज मैं एंड ऐम हिस् पविक्रे वाक मनवाटी की और वार्च वो अार्त मिलवा नान नेव नान नेवर नान नेवर अब लीली पुष्प मेकर परसुद्ध वेद पाड़ ना पोल वेपाट इतने पे कवनी नान नेसर नानवें मोदल ना नेवर नावर चंदर चंद नावर सवर वो ना वो ना से ना वे ना वीण सर और लीली पुष्प मेक्रार अधिकार वो इन मनवाटी परणाम वार्चिकूड़े नान नेव नावर चंद नावर अम अब ना से ना चंद अब ना नेसर अट्स दि एब्सल्यूट सर आंड्रू मरे परसुद मिर्मान रक्षिकपुदे ना वासी புத்தகங்களிலே ஒரு புத்தகம் அது ஆண்ட்ரூ மரே உடைய அப்சல்யூட் சரண்டர் பிரியமானவர்களே வார்த்தை வார்த்தையாக அந்த புத்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன் அதிலே ஒரு காரியம் நீ அப்சல்யூட் சரண்டர் என்று சொல்லுகிறது என்ன உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரே முற்றுமாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அவரிடத்திலே சொல் அவர் அதை புரிந்து கொள்வார் என்று சொல்லுகிறார் இது நோ ரிசர்வேஷன் எந்த விதமான தயக்கமும் இல்ல முற்றுமாக ஆண்டவரே நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ செய்ய ஆண்டவர் நான் உம்முடையவர் என்ன சிலுவைக்கு அனுப்புறது உமக்கு சித்தமா செய்யும் இயேசுவை பற்றி வேதம் சொல்லுகிறது தேவன் அவரை நொறுக்க சித்தமானார் டு ப்ரூஸ் ஹிம் நொறுக்க சுத்தமானார் ஆண்டவுடைய சுத்தம் உடைய சுத்தமாக கடவுது இந்த பாத்திரம் என்னை நீயே கொடுமானால் நீ கட்டும் அதனால என்னுடைய சுத்தம் அல்ல என்னை குறித்து புஸ்தகத்தில் எழுதி இருக்குது நான் உமக்கு சொந்தம் உம்முடைய சுத்தமாக கடவுது சிலுவை என்பது தேவன் அவரை கைவிட்டார் என்றல்ல எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கார் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழாகவும் அந்த நாமத்துக்கு மேலான வேற நாமம் இல்லை நேற்று தினத்திலும் கூட ஒரு அருமையான வாலிப தம்பியோடு ஒரு குடும்பத்தோடு பேசும்போது நான் சொன்னேன் இந்த இயேசு என்ற ஒரு வாலிபன் 32 வயதில் அவன் கொல்லப்பட்டான் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் அந்த இயேசுவை பின்பற்றுவது போல வேறு எந்த எத்தனையோ அவதார எத்தனையோ தெய்வங்களை நம்ம வணங்கலாம் தெய்வமாக வணங்கலாம் பூஜை செய்யலாம் பின்பற்ற முடியுமா அந்த வாழ்க்கை முறையை நாம் பின்பற்ற முடியுமா என்று கேட்டேன் பிரியமானவர்களே அந்த சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த அவரே தேவன் உயர்த்தி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை தந்திருக்கிறார் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழாக அந்த நாமத்துக்கு ஒத்த வேற ஒரு நாமம் இல்லை
நாமம் என்பது வெறும் பேர் அல்ல அந்த குணாதிசயம் நாமம் இந்த நாமம் என்ற சொல்லிலிருந்து தான் நேம் என்ற ஆங்கில சொல் வந்தது அநேக ஆங்கில சொற்கள் தமிழிலிருந்து வந்த சொற்கள் தமிழ் செந்தமிழ் அநேக மொழிகளுக்கு ஒரு மூல மொழியாக இருக்கு நேம் நாமம் தமிழ நாமம் என்றிருக்கிறது ஒன்னொன்று பெயர் பெயர் என்பது ஒரு குறியீட்டு சொல் அவருக்கு இந்த பெயர் நாமம் என்பது அவருடைய குணாதிசயத்தை அவருடைய தன்மையை காட்டுவது பிரியமானவர்களே நாமம் நெற்றியில் இடுவார்கள் அவர் இன்னார் என்று வெளிப்படுத்துவதற்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இந்த இயேசு என்ற நாமம் ஏன் அவர் தன்னை முற்றுமாக அர்ப்பணித்தார் அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலாகி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் தன்னுடைய சுய இஷ்டத்தினுடைய ஒன்றும் செயல தன்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார் பிரியமானவர்களே நாமும் நம்ம முற்றுமாக நாம் உமக்கு சொந்தாண்டவர் நீர் என்னில் விரும்புகிறதே நீர் நிறைவேற்றும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமேயானால் ஜீவிப்போமேயானால் பிரியமால் தேவனுடைய பிரியம் நம்ம மேல் இருக்கும் நல்லா ஒப்பு நான் என் இயேசுக்கு சொந்தம் நான் என் ஆண்டவருடைய ஒரு பொருள் பிதாவின் நாமை நெற்றியில் எழுதப்பட்டிருக்கு ஐ எம் ஹிஸ் அவ்வளோதான் ஐ எம் ஹிஸ் அவர் பிரியம் நம்மேல் இருக்கு அது மாத்திரமல்ல ஆறாவது நீதிமொழிகள் 21:3 பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் பிரியமானவர்களே நம்ம ஜபம் செய்கிறோம் ஊழியம் செய்கிறோம் காணிக்கெல்லாம் கொடுக்குறோம் ஸ்தோத்திர பலியிடுகிறோம் ஊழியம் ஒரு பலி பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறோம் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு சுகந்த வாசனை உகந்த காணிக்கையாக இருக்குது சரியெல்லாம் சரி இதையெல்லாம் பார்க்கலாம் ஊழியம் செய்வதை பார்க்கலாம் நாம் காணிக்கை தசம பாகம் கொடுப்பதை பார்க்கலாம் பிரியமானவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதை பார்க்கலாம் எல்லாவற்றை பார்க்கலாம் நீதி நியாயம் செய்வதிலேயே கர்த்தர் மிக பிரியமாக இருக்கிறார் நீதி என்று சொல்வது வேதத்தில் ரைச்சியஸ்னஸ் A right standing with God. What is right for God is right for me. What is not right for God is not right for me. அதான் நீதி. நியாயம் அவருடைய ஜஸ்டிஸ் அவருடைய நியாயம் எதன் அடிப்படையில் இருக்குது அவர் தந்த சட்ட புத்தகத்தின் அடிப்படையில் இருக்குது அதான் ஆகமம் ஆகம விதி இதை எப்படி தான் செய்யணும் வரைய இருக்கிறார் அது கர்த்தருக்கு பிரியம் அவருடைய நியாயம் என்னது பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை கனம் பண்ணணும் இது நியாயம் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை கனம் பண்ணணும் இது நியாயம் அதை தான் கொலோசேரில் பவுல் சொல்கிறாரு 3:20 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியம்
அப்ப அந்த கர்த்தருக்கு எது நியாயமோ அதை செய்தா கர்த்தருக்கு பிரியம். இது நியாயம். அவருடைய ஒரு கான்ஸ்டியூஷன், அவருடைய ஒரு லா புக், அவருடைய ஒரு கோட் ஆஃப் லிவிங், இப்படிதான் வாழணும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இது நியாயம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளில் பிரியமானவர்களே, இந்த கோயில் அட்டன் பண்ணிட்டு வேறு ஒரு வேலையும் செய்யாமல் படுத்து தூங்கலாம் என்றால் பின்னால் அதை விளங்கி கொண்டவர்கள், அதுக்கு வியாக்கியானம் எழுதின ரபீமார்கள் சில காரியங்கள் அவங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி எழுதியிருக்கிறாங்க என்று உங்களுக்கு உரைக்கப்பட்டதே, ஆனாலும் நான் சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசு கரெக்ட் பண்ணுவார். ஓய்வு நாளில் ஓய்வு எடுக்கிற நாள் அல்ல அது, அது பரிசுத்தமாய் ஆசரிக்கப்பட வேண்டிய நாள். இட் ஷுட் பி அப்சர்வ்ட் இன் அ ஹோலி வே. எப்படி வேணாலும் செய்யுங்க, என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க, தேவன் அங்கீகரிக்கணும். அது கனத்துக்குரிய நாள், அது ஒரு மகிமையான நாள். It is separated for a holy purpose. யோசித்து பாருங்கள், இவ்வளோ நல்லா இருக்கும். ஆத்மா வாழ்வது போலும் எல்லாவற்றிலும் வாழ முடியும். நிறைய பேர் இதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட், இதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட், இதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுங்கிறாங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட் உள்ள அந்த ஆகமங்கள் முழுவதும் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆகமம். பிரியமானவர்களே, அதில் மாரல்லாம் இருக்குது, அதை கண்டிப்பாக நம்ம பின்பற்றி ஆகும். செரிமோனியல் லாஸ், சடங்குகளுக்கு அடுத்த பிரமாணங்கள், அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு நிறைவேறுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு நிறைவேறுகிறது. பிரியமல ஹைஜீனிக் லா, இன்றைக்குள்ள ஹெல்த் கண்டிஷன், இன்றைக்குள்ள சூழ்நிலை, பழக்க வழக்கங்கள், அந்த ஹைஜீனிக் லாஸையும் நம்ம பின்பற்றோம். அடிக்கடி கைகளை கழுவுங்கள் என்று சொன்னால் நம்ம மீறினோம், அடிக்கடி கைகளை கழுவ வைத்தார். தீட்டுள்ளவர்கள் துணியினாலே வாயை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் நாம் மீறினோம், கண்டிப்பாக மாஸ்க் போடுங்கள் என்று சொன்னோம். என்னென்ன வியாதி பலவீனங்கள் உள்ளவர்கள் 3 நாள், 1 வாரம், 10 நாள் சுகம் கிடைக்கிற வரைக்கும் உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள், வீட்டிலேயே தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள், வெளியே வீட்டுக்கு வெளியே போய் உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள், குவாரண்டைன், இதெல்லாம் பைபிளில் உள்ளது தானே, இதெல்லாம் ஹெல்த் கண்டிஷனில் சொல்லப்பட்டலாம். இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு தக்க நம்ம இந்த ஹெல்த் கண்டிஷனில் இந்த லாஸை நம்ம அப்ளை பண்ணணும். சில பழைய ஆகமங்களில் உள்ள காரியங்கள் சிம்பாலிசம், அடையாளமாக இருக்குது, நிழலாட்டமாக இருக்கிறது, கிறிஸ்து அதுக்கு நிஜமாக இருக்கிறது, ஆனால் ஒன்றாகிலும் தள்ளப்படக்கூடியதல்ல. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தாரே ஒழிய நியாயப்பிரமாணத்தை தள்ளுவதற்காக வரல, நிறைவேற்றுங்க. சரி, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது தேவனுக்கு சரி அது எனக்கு சரி, தேவனுடைய நியாயம் என்னதோ அது எனக்கு நியாயம் என்று இருப்பமானால் அது அவருக்கு பிரியமாக இருக்கும். கடைசியாக பிரியமானவர்களே, எசேக்கியேல் 20:39-41 இதை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்போது இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என் சொல்லை கேட்க மனதில்லாதிருந்தால் நீங்கள் போய் அவனவன் தந்தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் செய்வீங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கேட்க இஷ்டம் இல்லைப்பா, இப்படியெல்லாம் இந்த உபதேசம்லாம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் பழைய ஏற்பாடு, இதெல்லாம் எனக்கு முடியாது, இதெல்லாம் கேட்க உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ எப்படி வாழணும்னு நினைக்கையோ அப்படி வாழ்ந்துக்கோ. கர்த்தர் எசேக்கியேல் மூலமாக சொல்கிறாரு, இதையெல்லாம் கேட்க மனதில்லாது இருந்தால் நீங்கள் போய் அவனவன் தன் தன் அரகலான விக்கிரகங்களை இன்னும் செய்வீங்க. நாங்கள்லாம் முந்தி இப்படி தான் செய்வோம், நாங்கள் முந்திலாம் அப்படி தான் செய்வோம், சரி செய்ப்பா, அது வேதத்தின்படி சரியாக இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா மாற்றணும், மாற்றணும் இல்லையா, இல்லை நான் அப்படி தான் செய்வேன், அதே வழியில் தான் நான் இருப்பேன் என்றால் நீ இருந்துக்கோ.
ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கைகளாலும் உங்கள் நரகலான விக்கிரகங்களாலும் இனி பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள் இனி பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலின் உயரமான மலையாகி என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலின் உயர்வான மலையாகி என் பரிசுத்த மலை அது அவிக்குரிய பிரகாரமாக இன்றைக்கு சபையை காட்டுது இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா மக்களும் கர்த்தருடைய சபையில் அவரை சேவிக்கிற காலம் வரும் அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன் அங்கே நீங்கள் பரிசுத்தமனைகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன் அவங்ககிட்ட தான் ஆண்டவர் காணிக்கை கொண்டாய தசம பாகம் கொண்டா யார்கிட்ட கேட்பாராம் அவருக்கு பிரியமாக ஆராதிக்கிறவர் அவங்ககிட்ட அவரே டிமாண்ட் பண்ணுவார் ஏன் அவங்கள ஆசீர்வதிப்பதற்காக நீதியின் விளைச்சல் அவளை கட்டளையிடுவதற்காக அவங்ககிட்ட கேட்குறதே அவருக்கு பிரியமாக இருக்கும் அவ்வளோ உரிமை அவருக்கு என் காணிக்கையை கொடு முதற் பலனை கொண்டா முதற் பலன் எனக்குரியது கொண்டா அப்படின்னு நான் அவர்கள்ட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்கிறார் நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருந்த எல்லா தேசத்தும் உங்களை சேர்த்து கொள்ளும்போது நான் பிரியமானவளே சுகந்த வாச நிமித்தமும் நான் உங்கள் பேரில் பிரியமாயிரு அப்படி கர்த்தருக்கு பிரியமா நம்ம கர்த்தருடைய கற்பனைகள் கடலில் கீழ்ப்படிந்து கர்த்தர் காண்பிக்கிறபடி ஆராதனை செய்து கர்த்தருக்கு காணிக்கைகளையும் பலிகளையும் நம்ம செலுத்தும் போது முதற் பலன்களை கொண்டு வரும்போது அதை சுகந்த வாசனை இல்லைன்னா கர்த்தருக்கு எரிச்சிடவங்க காணிக்கைகளை அருவறுக்கிறேன் அது எனக்கு அருவறுப்பாக இருக்குங்கிறார் நீ ஆட்டை பலிகிட்டனா நாய் கழுத்தை இருக்கிற மாதிரி இருக்கு நீ ஆற்றுடைய ரத்தத்தை கொண்டு வரனா நாயின் ரத்தத்தை பலியிடுற மாதிரி இருக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு வெறுப்பாக இருக்குது காணிக்கைகளை சகித்து சுமந்து இழைச்சி போன ஆனால் உங்கள் ஆராதனை உங்கள் வாழ்க்கை எனக்கு பிரியமாக இருக்குமாண்ணா நான் சொல்கிறபடி நீங்கள் ஜீவிப்பீங்களாண்ணா உங்கள் காணிக்கைகள் உங்கள் ஜபம் உங்கள் தசமபாகம் உங்கள் ஊழியம் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் நான் பிரியமாக இருப்பேன் அப்பொழுது பிரஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் என்ன இப்படி கோயில் கோயில்னு ஓடுற ஒரு நாள் தான் அப்போ வேலைக்கு வைப்பா நான் டபுள் பேட்டாக தரேன் இல்லை நான் என் ஆண்டவரை தொழுது கொள்ளணும் அந்த மேஸ்திரி பார்க்குறான் நீங்கள் டபுள் பேட்டாக தரேன்ப்பா கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு இன்றைக்கு ஒரு நாள் மன்னிச்சிருங்க சார் இன்றைக்கி நான் ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறேன் ஆண்டவருக்கு தொழுது கொள்ள போகிறேன் காணிக்க கொடுக்க போகிறேன் ஆராதிக்க போகிறேன் என்னப்பா இந்த கடவுள் இவ்வளோ பெரிய கடவுள் நான் டபுள் பேட்டா தாரேங்கிறேன் அவன் கோயிலுக்கு போகிறேன்னு பாருன்னுப்பா இது ஆச்சரியம்தான் அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு அப்போது புறஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக இந்த தேவன் பரிசுத்தம் பண்ணப்படுவார் இந்த தேவன் தான்ப்பா தேவன் எப்படி போகிறான் பாருங்கள் தேவன் அதில் பெரிய அந்த காணிக்கையில் அந்த பலியில் அந்த ஊழியத்தில் அந்த ஜபத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம் எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியே பிரசங்கிக்கிற நான் தானே என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறேயா ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாண்டு இன்றைக்கு உண்மை குறித்து பரலோகத்தில் ஒரு சாட்சி வந்தது இவன் நேசகுமாரன் மிகவும் பிரியமாக இருக்கிறேன் என்று உமக்குள்ளாக நான் அந்த சாட்சிக்கு பாத்திரவனாக இருக்க எனக்கு உதவி செய்யும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை பெருக பண்ணும் ஆசீர்வதிங்க ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமாக இருக்க ஆண்டவரே கிருபை தாரும் உமக்கு பிரியமானதை செய்ய கிருபை தாரும் சபை ஆசீர்வதி இந்த ஜப நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் இன்ப நாமத்தில்
ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பின் அன்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் என் நேசருடையவர், அவர் பிரியமின் மேல் இருக்கும். காட் பிளஸ் யூ ஆல். காட் பி வித் யூ. ஷாலோம் அலைக்கும்.